இன்னும் சில கூட்டம் இருக்குது பவுலுக்கு கொடுக்கப்பட்ட முள்ளு மாதிரியே யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்குது? பேசுகிறாங்களா? பவுலுக்கு கொடுக்கப்பட்ட முள் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்குது? அவர் செஞ்ச வேலையோட கொஞ்சம் கூட நம்மளை என்ன செய்ய முடியாது கம்பேர் பண்ணவே. அவருக்கு இருந்த ஞானம், அவருக்கு இருந்த வேலை, அவர் செஞ்ச கஷ்டம், அவர் பட்ட பிரயாசத்துக்களை கொஞ்சம் கூட நீங்களும் கம்பேர் பண்ணி சொல்லவே முடியாது. சும்மா வெறும் வாயில் பேசுறது என்ன பேசுறது தெரியுமா? பவுலை போல நாங்களும் என்ன செய்கிறோம்? முள் முள் கத்தர் கொடுத்த முள். எப்படி பவுலுக்கு ஒரு முள் இருந்துச்சோ அதே மாதிரி எங்களுக்கு ஒரு முள் இருக்குதுன்றாங்க. பவுலுக்கு முள் வந்து கத்தர் கொடுத்த முள் இல்லை. வசனம் சொல்லுது, என்னை கொட்டுகிற சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது. அப்படின்னு அர்த்தம் அது எங்கிருந்து வந்துச்சு? பேசுங்க. சாத்தான்ட்டு இருந்து வந்துச்சு. அவர் சொல்ற முள்ளு வந்து வேற எதையும் சொல்லல, தன்னுடைய ஊழியத்தின் முன்னேற்றத்திற்கு விரதமா வருகிற தடைகளை தான் அவர் சொல்றார். எக்ஸ்பேண்ட் ஆக முடியாதபடி, முன் செல்ல முடியாதபடி ஏற்படுகிற தடைகள். எனக்கு இதை வச்சு எல்லாரும் சொல்றாங்க கத்தரே முள்ள கொடுத்துருக்காரு, எதுக்கு நான் எதையுமே செய்யக்கூடாது. முட்புறம் பிற்புறம் எல்லா பக்கமும் கத்தனை அடைத்து வைத்திருக்கிறார். அவர் ஒன்றும் அடைக்கிறது இல்லை. நீங்கள் வாசலை திறந்துருக்கிறத பார்த்து நடக்காமல் இப்போ நீங்களே பூட்டி வச்சு என்ன செய்யக்கூடாது? திறக்கலை திறக்கலன்னு சொல்லக்கூடாது. வசனம் சொல்லி திறந்த வாசலை கூட கொண்டு போய் தான் செஞ்சுருக்கிறேன், வைத்திருக்கிறேன், ஒருவனும் அதை பூட்ட மாட்டான். யாரும் பூட்ட முடியாதுன்றார். அவர் எப்படி பூட்டுவார்? அவர் ஒரு நாள் பூட்டுகிற தேவன் அல்ல, அடைக்கப்பட்டிருக்கிறவைகளை திறக்கிற தேவன். அவர் கைத்தடிக்கிறதை பயன்படுத்த பார்க்கலாம். லாக் பண்ணி வைக்கிற தேவன் கிடையாது. உங்களை செயல்பட விடாதபடி தடுக்கிற தேவன் அல்ல, முன்னேற விடாதபடி தடுக்கிற தேவன் அல்ல, முன்னேற்ற பாதையிலே உங்களை ஒவ்வொரு நாள் நடத்துகிற தேவனைத்தான் நீங்களும் நானும் ஆராய்ச்சி கொண்டிருக்கிறோம். கேள்வி தெரிஞ்சு சொல்லுங்க பார்க்கலாம். நான் சொல்றேன், எனக்கு வர்ற தீமை வந்தாலுமே அது எங்கிருந்து வரல? தேவனிடத்துல வர தீமை கிடையாது. அதனால புரிஞ்சுடணும், கத்தரே விட்டாரு கத்தரே விட்டாரு செய்யக்கூடாது, பேசக்கூடாது அப்படின்னு சொல்லுங்க பார்க்கலாம். எதிர்த்து நின்று ஜெயம் பெற ஒரு நல்ல வழியை தேவன் நமக்கு கொடுத்துருக்கிறான். ஒரு விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். உலகத்தில் இருக்கிற எல்லா விதமான சூழ்நிலைகளையும் உங்கள் ஜெயித்து முன்னேற முடியும். ஏன்? அந்த ஆற்றலை தேவன் கொடுத்திருக்கிறார். நம்முடைய பார்வை என் தகப்பன் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார், பொல்லாதவர்களாகிய நீங்கள் நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது என் பரலோக தேவன் அவர் கொடுக்கிறது எவ்வளவு நிச்சயம்.